Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th Maxல பயிற்சி 3.4 ல உள்ள ஃபர்ஸ்ட் கணக்கு பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. ஓகேவாமா? இதுல உள்ள 4 கணக்கு கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டும் போன வீடியோல நம்ம நிரூபிச்சாச்சு. அதனுடைய எளிய வடிவம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி உள்ள ரெண்டு கணக்கையும் பார்க்கலாம். போன கணக்கு உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா? இப்போ தீர்வுன்னு போட்டுருக்கேன். நான் வந்து 3வது கணக்கை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 9x² + 81x / x³ + 8x² - 9x னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படினா இதல ஏதாவது பொதுவா வெளியில எடுக்க முடியும் அப்படினா வெளியில எடுத்துக்கோ. ஓகேவாமா? இப்போ இதல 9x ஐ நாம என்ன செய்யலாம்? வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்தா மீதி இங்க என்ன வரும்? 9 எடுத்தாச்சு, x எடுத்தாச்சு. அப்ப மீதி x இருக்குது. பிளஸ் இது வந்து 9×9=81. ஓகேவாமா? அப்ப அதல 1 9 வெளியில எடுத்தாச்சு. அப்ப 1 9 இருக்கும். இந்த x ஐ நாம வெளியில எடுத்தாச்சு. ஓகேவா? அப்ப ஹோல் டிவைடட் பை இப்போ இது வந்து x. ஓகேவா? x கியூப்னா நாம வந்து ஃபார்முலா வந்து என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சோ நாம என்ன செய்ய போறோம்னா அதல பொதுவா இருக்கத வெளியில எடுக்க போறோம். பொதுவா என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. வெளியில எடுத்தா நமக்கு என்ன வரும்? x² + 8x - 9. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஈக்குவல் டு இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 9x × x + 9 ஹோல் டிவைடட் பை இப்போ இது பாருங்க எக்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐ மெத்தட் போட வரோம். பெருக்குனா நமக்கு என்ன வரணும்? -9 வரணும். கூட்டுனா 8 வரணும். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும். ஓகேவா? அப்போ 9 ஒன்னையும் 9 என்ன செய்யணும்? ஒரு பெருக்குனா -9, கூட்டுனா 9 - 1 கழிச்சா 8. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? x - 1 × x + 9. ஓகேவா? எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். x + 9 x + 9 நம்ம நினைஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கு? மேலே வந்து என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். பை கீழே என்ன கிடைக்கும்? x - 1 கிடைக்கும். ஓகேவா? இவ்வளோ பெரிய ஒரு கோவையை, விகிதமுறு கோவையை நம்ம வந்து நினைஞ்சாச்சு. சிம்பிளாக 9/(x-1)னு எளிய வடிவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா 4th சம் கண்டுபிடிக்க போறோம். 4th வந்து என்ன அப்படின்னா கணக்கை எழுதிக்கலாம். p² - 3p - 40 / 2p³ - 24p² + 64p. ஓகேவாமா? இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு இது வந்து ஸ்கொயரில் இருக்குது, இருபடி சமன்பாடு. ஸோ ஐ மெத்தட் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். போட்டால் என்ன வரும்? ஐ மெத்தட் போட்டிங்கன்னா பெருக்குனா -40 வரணும், கூட்டுனா -3 வரணும். ஓகேவாமா? அப்போ 40னா 8×5 = 40. அப்போ 8×5 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போட முடியும். அங்கே பெரிய நம்பருக்கு தான் போடணும், ஏன்னா கீழேயும் மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம்? p - 8 × p + 5. ஓகேவா? p - 8 × p + 5. அடுத்தால என்ன கண்டுபிடிப்போம்? இப்போ இதில் பாருங்கள் 2ங்கிறது எல்லா இதுலையும் இருக்குது, அதே போல் பி அதுவும் இருக்குது. கியூப்பில் இருந்தால் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஓகே? அதை நம்ம வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 2 வெளியில் எடுத்தாச்சு, p³ + p எடுத்தாச்சு. அப்போ மீதி p² இருக்கும். அடுத்து மைனஸ், இதில் 2 12×2 = 24. அப்போ 12 உள்ளே இருக்குது, ஒரு பி எடுத்தாச்சு, ஒரு பி உள்ளே இருக்குது. அடுத்து ப்ளஸ், இது வந்து 64ல் எத்தனை இருக்குது? 32×2 = 64 இந்த பி வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து ஈக்குவல் டு மேலே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். p - 8 × p + 5 ஹோல் டிவைடட் பை இங்கே ஏற்கனவே வெளியில் 2p எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு இருபடி சமன்பாடாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஐ மெத்தட் போட்டு கண்டுபிடிப்போம். பெருக்குனா 32 வரணும், கூட்டுனா -12 வரணும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இங்கே 2 நம்பருக்கும் நமக்கு மைனஸ். அப்போ தான் மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஓகேவா? இப்போ 32 பெருக்குனா 32 வரணும், கூட்டுனா 12 வரணும். உங்களுக்கு டைரெக்டாக இப்போ 8×4=32. ஓகேவா? இப்போ டைரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் வந்து இப்படி பகாகாரணி போட்டு கண்டுபிடிக்கலாம். 2 16×2=32. 16ல் 2 கழிச்சால கூட்டினால 12 வருமா? வராது. அப்போ அடுத்த நம்பர் 8×2=16. இங்கே வந்து என்ன இருக்குது? 4. இங்கே 8. 8×4=32. 8 4 கூட்டினா நமக்கு 12. அப்போ ஒரு இது 4, ஒரு இது 8. ஓகேவாமா? இப்போ கூட்டினா 32 வந்து பெருக்குனா 32 வந்துடும், கூட்டினா 12 வந்துடும். அப்போ நம்ம என்ன வரும்? p - 4 p - 8. இப்போ எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஸோ கீழே மேலே நம்ம எழுஞ்சலாம், கேன்சல் பண்ணிடலாம். p - 8 p - 8 என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குதோ? p + 5 / கீழே என்ன இருக்குது? 2p × p - 4. ஓகேவா? இவ்வளோ பெரிய ஒரு விகிதமுறு கோவையை இவ்வளோ ஷார்ட்டாக நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா? இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுலேயும் நமக்கு வந்து இதான் ஆன்சர். எவ்வளோ பெரிய இரு உறுப்பு கோவை, மூ உறுப்பு கோவையை நம்ம சிம்பிளாக எளிய வடிவத்தில் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.